திரு ரா வேங்கடராஜலுவின் தமிழாக்கத்தில் நவஜீவன் பிரசுராலயம் வெளியிட்ட மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனையை ஒலி வடிவில் இந்து தமிழ் நாளிதழின் காமதேனு இணையதளம் உங்களுக்கு வழங்குகிறது பாகம் மூன்று அத்தியாயம் பதினைந்து காங்கிரஸில் கடைசியாக காங்கிரஸ் மகாநாடு நடந்தது பிரம்மாண்டமான பந்தலும் தொண்டர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நின்றதும் மேடை மீது தலைவர் வீற்றிருந்ததும் என்னை பிரமிக்கச் செய்தன இந்த பிரம்மாண்டமான மகாசபையின் முன்பு நான் எம்மாத்திரம் என்று எண்ணி வியப்புற்றேன் தலைவரின் பிரசங்கம் ஒரு தனி புத்தகமாகவே இருந்தது அதை ஆரம்பம் முதல் கடைசி வரையில் படிப்பது என்பது முடியாத காரியம் ஆகையால் அதில் இருந்து சில பகுதிகள் மாத்திரமே படிக்கப்பட்டன அதன் பிறகு விஷய ஆலோசனை கமிட்டி தேர்தல் கமிட்டி கூட்டங்களுக்கு கோகலே என்னை அழைத்துப் போனார் என் தீர்மானத்தை அனுமதிப்பதாக சர் ஃபிரோஷ் ஷா ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் விஷய ஆலோசனை கமிட்டி முன்பதை யார் எப்பொழுது கொண்டு வருவார்கள் என்று திகைத்து கொண்டிருந்தேன் ஏனெனில் ஒவ்வொரு தீர்மானத்தின் பேரிலும் நீண்ட சொற்பொழிவுகள் நடந்தன எல்லாம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில்தான் ஒவ்வொரு தீர்மானத்தையும் யாராவது ஒரு பிரபலமான தலைவர் ஆதரித்து வந்தார் முக்கியஸ்தர்களின் பேரிகை முழக்கத்தின் நடுவே என் குரல் ஈனக் குரலாக இருந்தது இரவும் நெருங்கவே என் நெஞ்சு படபடத்துக் கொண்டிருந்தது கடைசியாக ஆலோசனைக்கு வந்த தீர்மானங்களை மின்னல் வேகத்தில் முடிவு செய்து கொண்டு போனார்கள் என்றே எனக்கு ஞாபகம் வெளியே போவதற்கு ஒவ்வொருவரும் அவசரப்பட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது இரவு பதினோரு மணி எழுந்து பேச எனக்கு துணிவு இல்லை முன்னாலேயே கோகலேயை பார்த்தேன் என் தீர்மானத்தை அவர் பார்த்தும் இருக்கிறார் அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகே போய் தயவு செய்து எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று குசு குசு என்று சொன்னேன் உங்கள் தீர்மானத்தை நான் மறந்துவிடவில்லை தீர்மானங்களை எவ்வளவு வேகத்தில் படித்துக் கொண்டு போகிறார்கள் என்பதை பாருங்கள் ஆனால் அவர்கள் உங்கள் தீர்மானத்தை விட்டுவிட்டு அப்பால் போய்விடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் கோகலே ஆகவே எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் அல்லவா என்றார் சர் ஃபிரோஷா மேத்தா இல்லை இல்லை தென்னாப்பிரிக்கா பற்றிய தீர்மானம் பாக்கியாக இருக்கிறது ஸ்ரீ காந்தி நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் என்று உறக்க கூறினார் கோகுலே நீங்கள் தீர்மானத்தை பார்த்தீர்களா என்று கேட்டார் சர்பிரோஷா பார்த்தேன் அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மிக நன்றாகவே இருக்கிறது அப்படியானால் அதை எடுத்துக்கொள்வோம் காந்தி அதை படியும் நான் நடுங்கிக் கொண்டே அதை படித்தேன் கோகலே அதை ஆமோதித்தார் ஏகமனதாக நிறைவேறியது என்று எல்லோரும் கூறினார்கள் காந்தி இத்தீர்மானத்தின் மீது ஐந்து நிமிட நேரம் பேசலாம் என்றார் ஸ்ரீ வாச்சா இந்த நடைமுறை எனக்கு கொஞ்சமும் திருப்தி அளிக்கவே இல்லை தீர்மானத்தை புரிந்து கொள்ள யாருமே கவலைப்படவில்லை ஒவ்வொருவரும் போவதற்கு அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள் இத்தீர்மானத்தை கோகலே பார்த்து விட்டார் என்பதனால் மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டியதோ புரிந்து கொள்ள வேண்டியதோ அவசியம் என்று யாரும் எண்ணவில்லை காங்கிரஸில் நான் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை பற்றியே காலையில் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் ஐந்து நிமிடங்களில் நான் எதை சொல்வது ஓரளவுக்கு நன்றாகவே நான் தயார் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் சமயத்தில் சொற்கள் தான் எனக்கு வருவதில்லை என் பிரசங்கத்தை எழுதி படிப்பதில்லை நினைவில் இருந்தே பேசுவது என்று முடிவு செய்து கொண்டிருந்தேன் பேசுவதற்கு தென் ஆப்பிரிக்காவில் நான் பெற்றிருந்த ஆற்றல் அச்சமயம் என்னை விட்டுவிட்டு போய்விட்டதென்றே தோன்றியது என் தீர்மானம் வந்ததும் ஸ்ரீ வாச்சா என் பெயரை சொல்லி அழைத்தார் நான் எழுந்து நின்றேன் எனக்கு தலை சுற்றியது எப்படியோ தீர்மானத்தை படித்துவிட்டேன் வெளிநாடுகளுக்கு போய் குடியேறுவதை புகழ்ந்து ஒருவர் கவி பாடி அதை அச்சிட்டு பிரதிநிதிகளுக்கு விநியோகம் செய்திருந்தார் அப்பாட்டை வாசித்துவிட்டு தென் ஆப்பிரிக்காவில் குடியேறியிருப்பவர்களின் குறைகளை பற்றி குறிப்பிட்டேன் அந்த சமயத்தில் ஸ்ரீ வாச்சா மணியை அடித்தார் நான் ஐந்து நிமிட நேரம் பேசிவிடவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் இன்னும் இரண்டு நிமிடங்களே பாக்கி இருக்கின்றன அதற்குள் நான் பேச்சை முடித்து விட வேண்டும் என்று என்னை எச்சரிக்கை செய்வதற்காகவே மணி அடிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது மற்றவர்கள் அரை மணி முக்கால் மணி நேரம் பேசியும் மணி அடிக்கப்பட்டதில்லை என்பதையும் நான் அறிவேன் ஆகவே நான் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன் மணி அடித்ததுமே உட்கார்ந்து விட்டேன் ஆனால் சி ஃபிரோஷ்ஷாவுக்கு சரியான பதில் அப்பாடலில் அடங்கியிருக்கிறது என்று குழந்தை போன்ற என் புத்தி எண்ணியது தீர்மானம் நிறைவேறிவிட்டது என்பதை குறித்து சொல்ல வேண்டியதில்லை அந்த நாட்களில் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு வேடிக்கை பார்க்க வருவோருக்கும் பிரதிநிதிகளுக்கும் அதிக வித்தியாசம் எதுவும் இல்லை ஒவ்வொருவரும் கையை தூக்குவார்கள் எல்லா தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேறும் என் தீர்மான விஷயத்திலும் இதேதான் நடந்தது ஆகையால் அதன் முக்கியத்துவம் போய்விட்டதாகவே நான் கருதினேன் என்றாலும் காங்கிரஸில் அது நிறைவேறியது என்பது மாத்திரமே என் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்க போதுமானதாக இருந்தது காங்கிரஸ் முத்திரை வைத்துவிட்டது என்றால் அதை நாடு முழுவதும் அங்கீகரித்துவிட்டது என்று ஆகும் ஆகையால் எவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க அதுவே போதும் பாகம் மூன்று அத்தியாயம் பதினைந்து முற்றிற்று